அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ். நான் ஈரோடு மாவட்டம் கோடம்புடி வட்டம் தழுவம்பலத்தில் இருக்கிறேன். நான் மருந்தில்லா மருத்துவம் மாற்று முறை மருத்துவம் பண்ணிகிட்ருக்கிறேன். மருந்தில்லா மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா அக்குப்பஞ்சர், வரும சிகிச்சை, எண்ணெய் குளியல் இது பண்ணிகிட்ருக்கிறேன். மாற்று முறை மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு முத்துகிருஷ்ணன் சார் நம்ம விட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவரை நம்ம பேட்டி எடுக்கலாங்க. சார் வணக்கம். உங்கள் பேர், உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள். என் பெயர் முத்துகிருஷ்ணன். நான் மாலத்தீவில் ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர். மாலத்தீவு என்ன ஸ்பெஷலுங்க? மாலத்தீவுங்கிறது முற்றிலும் கடலால் சொல்லப்பட்ட ஒரு 2000 சிறு சிறு தீவுகளை கொண்ட ஒரு நாடுங்க. அங்கே இந்த மாதிரி தமிழ் வைத்தியம் ஏதாவது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அங்கே இந்த மாதிரி தமிழ் வைத்திய முறையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதனால தான் தமிழ் வைத்திய முறையை நாடி நான் இங்கே வந்திருக்கிறேங்க. இங்கே அக்குப்பஞ்சர் வைத்தியர் ரமேஷ் வந்து உங்களுக்கு எப்படி அறிமுகமானீங்க? அதாவதுங்க, நான் ஒரு 10 காலமாக அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கறனால அங்கே உப்பு காத்துப்பட்டு சில உடலில் சில அலர்ஜிகள்லாம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் அதுக்கு பாரம்பரிய வைத்திய முறை ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வைத்தியர் ரமேஷனுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப மிக அருமையாக இருந்துச்சு. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அவர் கொடுத்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாங்களா? ரொம்ப சந்தோஷம். சார் மாலத்தீவிலிருந்து வர்றாருங்க. சாருக்கு பார்த்தீங்கன்னா கடல் காற்று அடித்து அடித்து ஸ்கின் டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. சருமத்தில் புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக இருக்குங்க. அதை முழு உடல் வரும குளியல் குளிச்சா தான், எண்ணெய் குளியல் குளிச்சா தான் கொஞ்சம் சரியாங்க. அக்குப்பஞ்சர் சென்டரில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோமுங்க. ஸ்டூடெண்டெல்லாம் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சாருக்கு வந்து ஃபேஸ் தெரப்பி பண்ணுறோங்க. இது பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் சேனலுங்க. இது இறப்பே சேனல். கால் பிளாட்ரை கொண்டாந்து பித்த நேரம் கொண்டாந்துங்க, இறப்பையில் விடணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேப்பரும் பேனாவும் எடுத்து இதை குறிச்சிக்குங்க. டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அதேமாரி கீழேருந்து மேலேயும் கொண்டு போகலாங்க, மேலேருந்து கீழே கொண்டு போகலாங்க. பித்தப்பை இறப்பை ஆக்டிவேஷன் ஆயிருங்க. கிட்னியுடைய வெளிப்புற உறுப்பு காதுங்க. காது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து காது நல்லா பண்ணிவிட்டிங்கனாவே கிட்னி ரெடி ஆகுங்க. கிட்னி ரெடி ஆனால் டாக்ஸின் பூரா கழிவு பூரா வெளியேறுங்க. கிட்னியில் இருக்கிற கழிவு பூரா வெளியேறுங்க. காதில் ட்ரீட்மெண்ட் பண்ணாவே ஆரிகுலர் தெரப்பிங்க. இது அதாவது பாயிண்ட்ஸை பிடிச்சி எடுக்கும்போது இப்படி சவுண்டு வரணுங்க. சும்மா கண்ணில் எண்ணெய் நீ ஊற்றி விட்டு தாட்டி வர்ற மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நல்லா ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து பண்ணணுங்க. இது சாந்தப்படுத்துறங்க. அமிர்த தடவல் லங்ஸ் சேனலுங்க. நல்லா வாரிட்டு லங்ஸ் நல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொண்டர்கள் தான் கூட சரியாகும்.
சாருக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இது பார்த்தீங்கன்னா கையில் தண்டு படுத்து பொறைச்சாருங்க. இதை கொஞ்சம் எடுத்தாவே பேக் பெயின் சரியாகும். ஸ்கின் டிசீஸ்க்கு விதை மருத்துவத்தில் இந்த இடம் வருதுங்க, லிவர் சேனல். இதை கொஞ்சம் பண்ணுங்க. ஒன்னோட ஒன்று தொடர்பு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கை பின்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா எல்1 எல்2 வந்து தண்டுபடத்தில் எடுத்துக்க வரணுங்க. பின்னாடி தடவை மாதிரி தான் இருக்குங்க, ஆனால் எல்1 எல்2 பூரா டச் பண்ணுங்க ஸ்பைனலில். இது சுவாச குழலுங்க. மர்மத்தில் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த மாதிரி பலகையில் வந்து படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க, அப்போ தான் வர்மப்புள்ளி கரெக்டாக எடுக்க முடியுங்க. இது வந்து எட்டி மரத்தில் போட்ட பலகைங்க, நம்ப பலகை, வைத்திய பலகை. இதோட சீரும் கொள்ளி வருமுங்க, இது தூண்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா பித்தப்பை ஆக்டிவேஷன் ஆகு, பித்தப்பை ஆக்டிவேஷன் ஆகும்போது லிவர் ஆக்டிவேஷன் ஆகு, அப்போ ஸ்கின் டிசீஸ் குறையும். சாரு கொஞ்சம் பேக் பெயினும் தோல் சம்மந்தமான தொந்தரவு தான் இருக்குங்க, சரி பண்ணி கொடுத்துடலாங்க. வர்மத்துல வலி தூண்டவும் முடியுங்க, வலியை குறைக்கவும் முடியுங்க. வலியை தூண்டி வலியை குறைக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் ஆகாத நீங்கள் வந்து வீட்டில் எண்ணெய் குளியல் செஞ்சீங்கன்னா தப்பாக போயிருங்க. எடுத்துறோம் சார், சுத்தமாக சரி பண்ணி கொடுப்போம். இப்போ வலி குறையுதுங்களா? தெரியுது, அந்த பாயிண்ட் தெரியுது. ஆ, வலி குறையுதுங்க. நைட்டு படுக்க போகும்போது தொப்புளுக்கு எண்ணெய் வச்சிங்கனாவே உடம்புல இருக்கிற சூடு குறைஞ்சிருங்க. என்ன எண்ணெய் வைக்கலாங்க? நல்லெண்ணெய் வைங்க. ரைட்,
நடக்கண்ணை வைக்கலாமாங்க, எடுத்த உடனே நல்லெண்ணெய் வச்சு தானே நடக்கண்ணை வைக்கணும். நல்ல உணர்ச்சியா இருக்குங்க இது, அந்த நல்ல கரடு முரடா இருக்கு அந்த இடத்துல. இது லங்ஸுங்க, அது பார்த்தா சாப்பிட்ட வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்ல உள்ள அந்த நரம்பு நல்லா தெரியுது. நீங்க இது கூசா, இது கூசா தெரப்பிங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கங்க, நல்ல கரடு முரடா உள்ள இருக்கிற எலும்பு எனக்கு தெரியுது. நீங்க கை வைக்கிறது நல்ல நல்லா ஓர முடியும். ரெஃப்ளக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க, கூசா தெரப்பின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்டை பிடிச்சி அழைச்சும் போது எனக்கு அப்படியே ஜீவுது. ஆமாம், இதெல்லாம் பிரெயின் ஸ்டெம்புங்க. மைக்ரேன் தலைவலி இருந்தால் உங்களுக்கு இதை எடுத்து விடணுங்க. அக்குப்பஞ்சர் பிள்ளைகளையும் தடவி விடணுங்க, வறும பிள்ளையும் தடவணுங்க. இதே மாதிரி செய்யணுங்க, எல்லா இதுவும் ஃபுல்ஃபில் பண்ணணுங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இப்போ அதே பண்ணாங்க, எலும்புலாம் நல்ல அப்படியே நல்ல ஒரு இதாக புத்துணர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கு. கை வைக்க வைக்க கை கட்டவரில் தண்டுவடம் மாதிரி கால் கட்டவரில் தண்டுவடங்க. தண்டுவடம் மொத்தம் அஞ்சு இடம்ங்க. தண்டுவடத்தில் ஒரு தண்டுவடம், பாதத்தில் ஒரு தண்டுவடம், கையில் ஒரு தண்டுவடம், காதில் ஒரு தண்டுவடம், மூக்கில் ஒரு தண்டுவடம்ங்க. எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து வறும பிள்ளை தூண்டினாலும் தண்டுவடம் சரியாகுங்க. காலில் எவ்வளோ நரம்பு இருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடியும். சரி பண்ணிடலாங்க. காலை ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக லூஸ் டைட் பண்ணாதீங்க. ஆ ரைட், ஓகே. நல்ல ப்ரெஷர் கொடுக்குறீங்க. பாதமாக நல்லா சுருக்கணும், நல்ல ஒரு வித்தியாசம் என்னால் பார்க்க முடியுது. அருமையாக இருக்கு சார். ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எப்படிங்க சார் இருக்குது உங்களுக்கு? நான் உடல் முழுவதும் இப்போ எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டேங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. முக்கியமாக அந்த பாத சிகிச்சைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாதத்தை நல்லா அந்த நரம்புகள்லாம் நல்லா வருடி ஃபுல்லாக இழுத்து விடும்போது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு உள் உணர்வு, ஒரு புத்துணர்வாக இருக்க மாதிரி இருக்குது. நல்ல காலுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மேலே வந்து எனக்கு காலில் வலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்ல கால் அருமையாக இருக்குது. அப்போ ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குங்க.